ராயப்பேட்டையில் தமிழக அரசு சார்பில் இன்று நடத்தப்பட்ட தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 100,000 பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னையில் சத்யா என்ற மாணவிக்கு நடந்த துயரத்தை கண்டு தான் மனவேதனை அடைந்ததாக தெரிவித்தார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 300 மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புது கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முந்தைய வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கேற்று பணிவாய்ப்பு கிடைத்த மாணவிகள் தங்கள் அனுபவங்களை கூறும் வீடியோ காட்சி திரையில் ஒளிபரப்பானது. எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எதிர்பாராத வந்து அது சிஎம் கையில வாங்கணுன்றது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்றது என்னோட ஃபேமிலி கஷ்டத்துல பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் 100,000 பணி நியமன ஆணையை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், வேலை இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது எனவும், வேலைக்கு திறமையான இளைஞர்கள் இல்லை என்ற நிலையும் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். 10வது படித்தவங்களிலிருந்து இன்ஜினியரிங் படித்தவங்க வரைக்கும் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த வேலைவாய்ப்பை பெற்றவர்களில் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் இருக்காங்க என்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் திராவிட மாடல். முதலமைச்சரிடம் பணி நியமன ஆணை பெற்ற ஆஷிக் நஜ்மஹர் கூறுகையில், இப்ப இந்த கவர்மெண்ட் மூலமா கிடைச்சனால இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் நல்லது நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது, அதுவும் சிஎம் கையால வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற நிறுவனங்களை சேர்ந்த தருண் மோசஸ் வரதராஜனிடம் பேசினோம். நௌக்ரி லிங்க்ட் இன் அப்படினு போட்டு தேடுறதுக்கு அதுக்கப்புறம் அவுட்சைட் ஏஜென்சிஸ்ட போகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகும். பட் இங்கே ஒரு சிங்குலர் பிளேஸில் எங்களுக்கு வந்த வாக்கின்ஸ் மட்டுமே ஒரு 100 வாக்கின் ஜஸ்ட் இன் 3 hours வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இந்த ஜாப் ஃபேர் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் எல்லா கம்பெனிஸ்க்கும் சரி, அதுமாதிரி ஜாப் சீக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் தான் இது. மேலும் சென்னையில் சத்யா என்ற மாணவிக்கு நடந்த துயரத்தை கண்டு மனவேதனை அடைந்ததாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நிகழக்கூடாது. இதுவல்ல நாம் காண விரும்பக்கூடிய சமூகம். இனி எந்த பெண்ணுக்கும் இதுபோல நடக்காமல் தடுக்க வேண்டிய கடமை ஒரு சமூகமாக நமக்கு இருக்கிறது. சில இளைஞர்கள் என்ன மாதிரியாக வளர்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாகவும், பள்ளி கல்லூரிகளும் பெற்றோர்களும் சேர்ந்து இளைய சக்தியை பாதுகாக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இன்று ஒரே நாளில் 40,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 15 மாதத்தில் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளதாகவும், ஆண்டு ஒன்றுக்கு 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதே தங்கள் இலக்கு எனவும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அகிலா, நன்றி ரமேஷ்.